கேரள மாநிலம் கோழிக்கோடு பகவதி அம்மன் கோயிலில் நடைபெற்ற தையம் திருவிழாவில் தீப்பந்தத்தை சுழற்றி பக்தி பரவசத்தில் பக்தர்கள் நடனமாடினர். இதுபற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சந்தோஷிடம் கேட்டு பெறலாம். சந்தோஷ், இந்த தையம் திருவிழாவின் சிறப்புகள் என்ன? இதில் எவ்வளவு பேர் கலந்துகிட்டாங்க? விரிவான விவரங்கள். குன்னூர், காசர்கோடு, கோழிக்கோடு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஏராளமான குடும்ப கோவில்கள் வந்து இருக்கிறது. அந்த குடும்ப கோவில்களில் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் இறுதி வரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தையம் நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுவது வந்து வழக்கம். அந்த வகையில தான் வந்து கோழிக்கோடு குன்னமங்கலம் பாயம்பரா என்ற கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகவதி அம்மன் கோவிலில் தான் இந்த தையம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இதையொட்டி பார்த்தீங்கன்னா சிறப்பான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தையம் நிகழ்ச்சியை ஒட்டி இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள், அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் வந்து ஓலையால் செய்யப்பட்ட தீப்பந்தங்களை எடுத்தபடி அதாவது அந்த அங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா செண்டை மேளங்கள் வந்து வாசிக்கப்படும். அந்த இசைக்கு ஏற்ப அந்த ஓலையால் செய்யப்பட்ட தீப்பந்தங்களை எடுத்து சுழற்றியபடி நடனமாடுவார்கள். இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்படுகிறது. இதை வந்து பார்ப்பதற்காக வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள், அதாவது இந்த குடும்ப கோயிலை சார்ந்த மக்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்து அந்த பகவதி அம்மன் கோவிலில் வந்து காத்திருந்தாங்க. இந்த தீப்பந்தத்தை சுழற்றியபடி பக்தர்கள் வந்து நடனமாடும் நிகழ்ச்சியை வந்து அவங்க வந்து பக்தி பரவசத்துடன் பார்த்து கண்டுகளித்தார்கள். இந்த நிகழ்ச்சி வந்து ஆண்டுதோறும் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த கோவிலில் வந்து நடைபெற்றிருக்கிறது. இது வந்து ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாகவும் இந்த இந்த வடக்கு கேரள பகுதிகளில் நடத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.